பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு. ஆ, கிளிப்னா விழுந்திருக்கு. ஆ பா, எவ்வளோ பெருசுன்னு பாருங்க, ஃப்ளோரான் மாதிரி வந்திருக்கோம் தலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறேன். இதில் வந்து ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லா க்ரோத் ஆயிடுச்சிங்க. அதுக்கடுத்து மேலே வந்து ஒரு ஷார்க்கை வந்து இதிலேருந்து எடுத்துகிட்டு போட்டுட்ருப்போம். அதுக்கு வந்து செட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு அகைன் இதிலேயே வந்து போட்டுட்டேன். இதில் வந்து ஒரு பெரிய ஷார்க்கு இருக்குது, அது போக வந்து ஜிலேபி கண்டையே நல்லா பெரிய சைஸில் இருக்குது. இது நம்ம கோழி குஞ்சுக்க மூணு வந்து லாஸ்ட்டு வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா வளர்ந்துருச்சிங்க. இதோட அப்டேட் வந்து நான் அடுத்து வந்து கொடுக்குறேன். நல்லா பழகும் அந்த மூணும், சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருச்சு. சரி ஓகே, இது அப்டேட் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த கூண்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, சரி ஓகே, இப்போ எல்லாத்தையும் வந்து இதை எடுத்துடுறேன். இந்த பீப்பா தாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளக்கு மீன் இருக்குது, ஆனால் வந்து அடியில் கிடக்குங்க. சாருக்கு இருக்கும், ஜிலேபி கண்டை சின்னது இருக்கும், சாருக்குலேயே நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா ஊடாவில் போட்டது, நிறையா இது உள்ளக்க கிடக்கும். ஸோ இதை தாங்க வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து தண்ணி வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து குறைச்சது, ஏன்னா தண்ணி வர்றதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து மோந்தாங்க, ரொம்ப தண்ணி இதாகிடுச்சா. ஸோ அதனால தான் வந்து இதுக்கு வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒவ்வொரு மீன்களையும் வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வாளி எடுத்து அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், அதுக்கடுத்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஓகே, ஒரு குடம் வந்து ஊற்றியாச்சு. இதில் தான் வந்து நம்ம வந்து பிடிச்சி வந்து போட போகிறோங்க, ஒவ்வொன்றா வந்து பிடிச்சி வந்து போடுறேன். எதுவுமே தெரியல அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு பெரிய சார்க்கு மாட்டிருச்சுங்க. உள்ளக்கோடு நல்ல சைஸு பெருசு, இதோட பெரிய சைஸு ஒன்று கிடக்குங்க. ஜிலேபி கண்டை பாருங்கள், இது நாட்டு ஜிலேபி கண்டை, கருப்பாக இருப்பார் தலைவர். சரி, இதையும் போட்டாச்சு. அடுத்து இன்னொரு சார்க்குங்க, இதுனா சின்னதுலேருந்து நம்மகிட்ட கடந்து வளர்ந்துக்கிட்டு வளருது. உள்ளக்கோடு இதில் மாட்டிக்கிருச்சு, சரி நம்ம கையிலையும் போட்டு விட்டுருச்சு பார்த்திங்களா. ஸோ இதை வந்து பார்த்து தாங்க பிடிக்கணும், கையில் மாட்டிருச்சு அப்படின்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். இதை எடுத்து விட்டுடலாம். இது ரெண்டு ஜிலேபி கண்டை, நல்லா இருக்குங்க, நல்லா கருப்பு கலர். இருந்தால் குட்டியாக போட்டது வளர்ந்துருச்சு சூப்பராக, இதையும் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு ஜிலேபி கண்டை, இதுவும் குட்டியாக இருந்து வளர்ந்தது. அடுத்து இது சார்க்கு, இது வந்து நல்லா பிளாக் சார்க்கு, இதுவும் ரொம்ப பொடுசாக இருந்து கடைசியாக போட்டது எதுனா நல்லா வளர்ந்துருக்கு. அடிக்கோருக்கு இதை வந்து மாட்டிக்கிறோம், வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள், சார்க்கே நிறையா இருக்கும், ஒரு பெரிய சார்க்கு இருக்குது. அடுத்து ஒவ்வொன்றா வந்து பிடிக்கிறேன். இது ஒரு சார்க்கு, ஜிலேபி கண்டை கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள், கொஞ்சம் சின்னதுலேருந்து பெருசாக வளர்ந்தது. இதுவும் சார்க்கு, சார்க்கு நிறையா இருக்குங்க, சின்னதாக போட்டது எல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு. அடுத்து ஒரு ரெண்டு சார்க்கு, எல்லாம் மாட்டிக்கிருச்சு. விட்டுருச்சு. இப்போ பாருங்கள் இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பெரிய ஜிலேபி கண்டை இருக்குது, அதை நான் பிடிச்சதுக்கு அடுத்து உங்கள்கிட்ட வந்து நான் எடுத்து காட்டுறேன். பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு. கிளிப்னா விழுந்திருக்கு. பா, எவ்வளோ பெருசுன்னு பாருங்க, ஃப்ளோரான் மாதிரி வந்து இருக்கோம் தலைவர். ஆனால் இது நல்லா கலராக இருக்குங்க பா, சரிங்களா, சைஸு செமையாக இருப்பார் தலைவர். நல்லா அது சாரு கொசரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க அது. சரி ஓகே, அடுத்தடுத்து வந்து பிடிச்சிக்கிறேன். இந்த பெருசு பிடிச்சாச்சுங்க அப்பா, இது வந்து அதோட இது வந்து பெருசு இந்த சார்க்கு, இந்த தெரியுதா. ஸோ நல்லா உடம்பும் நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும், நல்லா பெரிய சார்க்கு. இப்போ வந்து இந்த பீப்பா
வந்து நல்லா கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன்களை வந்து எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துட்டேன். அது என்னென்ன மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் வந்து அந்த ஜிலேபி கெண்டை வந்து இருக்கிறதுலே இதாங்க நல்லா பெருசு, செம பெருசு. அதுக்கடுத்து வந்து சார்க்கு வந்து இது வந்து சின்னதுலேருந்து நம்மகிட்ட வளர்ந்தது தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வளர்ந்துருச்சு எல்லாமே. இதில் வந்து ஒரு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி கெண்டையே சூப்பராக இருந்துச்சுங்க கலரு. அது என்ன ஜிலேபி கெண்டைன்னு நான் பார்த்து நான் சொல்கிறேன். அது வால் வந்து ஃபுல்லாகவே ரெட்டாக இருந்துச்சு. இந்தா இருக்குங்க. ஸோ இது ஓடிடுச்சு, அது எதுவுமே எடுக்க முடியல. இந்தா இருக்குது. இந்த மீன் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வால் வந்து ஃபுல்லாக ரெட்டாக, உடம்பும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது. இது வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். வளர்ந்துச்சுன்னா ரெட்டாக வந்து வரும் வால். அதுக்கடுத்து ஃப்ளோரான் வந்து நல்லா வந்து, அதாவது சாரி ஃப்ளோரான் சொல்கிறேன் பார்த்திங்களா, ஜிலேபி கண்டை. இது வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்த ஜிலேபி. அதுபோக சின்ன சின்னது மீன்கள் போட்டது எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சுங்க. இந்த ஜிலேபியில் வந்து இந்த இதுதான் பார்க்குறதுக்கு செமையாக வந்திருக்கும் பாருங்கள். நல்ல கலரு, கலரும் நல்லாயிருக்கும், நல்லாவும் இருக்கும். சரி உள்ளே கொட்டலாம். சரி ஓகே, இதை தான் வந்து நம்ம வந்து பீப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து போட போகிறோம். பார்த்துருப்பீங்க என்னென்ன மீன்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பீப்பாவில் வந்து நான் தண்ணி வந்து பிடிச்சிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் வந்து ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் ஊற்றிட்டு மீன் வந்து போட போகிறோம். எல்லாமே போர் தண்ணி தான். எல்லாத்தையும் வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மீன்களை எடுத்து வந்து போட வேண்டியது தான். மீன்களை ஒவ்வொன்றா வந்து பிடிச்சி பிடிச்சி வந்து விட்டுடலாம். சரி ஓகே, ஒரு சார்க்கு ஜிலேபி கண்டை, அதுக்கடுத்து சார்க்கு. இதுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து இடம் நல்லா இருக்கும். பெருசாக பெரிய சார்க்கு ஓ போ. எல்லாத்தையும் வந்து பிடிச்சி வந்து போட்டுக்கிறேன். பெரிய சார்க்கு பெரிய ஜிலேபி. விட்டுலாம், நான் விட்டாச்சிங்க. பெருசு வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சும்மா நம்ம நார்மலாக வீட்டில் வந்து வளர்க்குற ஃபிஷ், இது அப்டேட் வந்து பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. இதனால் க்ரோத் ஆகட்டும். அதுக்கடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.